வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிஸா தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 5 கிராம் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஈஸ்ட் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு அளந்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பீஸா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலை மாவு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஈர துணி போட்டு மாவை நல்லா கவர் பண்ணிடலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மாவு வந்து கவர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நான் வந்து மாவை 2 பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா மீதி இருக்க மாவு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா பெருசாக்கிக்கோங்க. ஒரு ஃபார்க் வச்சு இந்த மாதிரி லேசாக குத்தி விடுங்க. அதே மாதிரி குக்கரில் வைக்கிற பீஸாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட கொஞ்சம் மொசரெல்லாம். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பச்சை கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சிகப்பு கொடை மிளகாய், அதோட கொஞ்சம் மஞ்சள் கொடை மிளகாய், அதோட ஆலிவ்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பன்னீர் வந்து சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் சீஸ், கொஞ்சம் மொசரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 200 செல்சியஸ் டிகிரிக்கு 20 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வைக்க போகிற பீஸாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை இது உள்ளே வச்சு 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. குக்கரில் விசில் போடாமல் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவனில் வச்ச பீஸா நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஸா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சீஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் வச்ச பீஸாவும் எடுத்துக்கலாங்க. குக்கரில் வச்ச பீஸாவும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.